வணக்கம் நண்பர்களே, நீங்கள் அனைவரும் நலமா? நீங்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற நாடு இந்தியாவோட அண்டை நாடு. பல ஆண்டுகளா இந்த நாட்டோட நல்ல நட்பு பேணி பாதுகாத்துட்டு வரோம். இங்கு உள்ள மக்கள் மிகவும் உணர்ச்சி பூர்வமானவர்கள். இது நம்பவே முடியாத அளவிற்கு அழகும் தூய்மையும் மிக்க நாடாக இருக்கிறது. கடல் அலைகளும் குளிர்ந்த காற்றும் இந்த நாட்டின் மாலை பொழுதே ஆசியாவிலேயே மிக அழகான மாலை பொழுதாக மாற்றுது. இங்கு முக்கியமாக மீன் மற்றும் கடல் உணவுகள் உள்ள உணவகங்கள் உங்களுக்கு மறக்க முடியாத நினைவுகளை அளிப்பது உறுதி. எனவே நண்பர்களே, இன்று நாம் இலங்கை சுற்றி பார்க்க போகிறோம். எனவே அதிக நேரத்தை வீணாக்காமல் இந்த அற்புதமான நாட்டின் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கலாம் வாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்க்கணும்ன்றது என்னோட ரெக்வெஸ்ட். ஏன்னா இவ்வளவு அழகான ஸ்ரீலங்காவை நீங்களும் பார்க்கணும். உங்களுக்கு தெரியுமா ஸ்ரீலங்காவோட பேரு ஸ்ரீலங்கான்னு எப்போ வந்துச்சுன்னு? உங்களுக்கு தோணலாம், ரொம்ப வருஷமா இந்த பேர் தானே இருந்திருக்குன்னு. ஆனா அப்படி இல்லை, 1972 தான் ஸ்ரீலங்காக்கு ஸ்ரீலங்கான்னு பேர் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி 1905 போர்ச்சுகல் நாடு இந்த நாட்டை கண்டுபிடிச்ச போது இதுக்கு சீலோன்னு பேர் வச்சாங்க. ஆனா பிரிட்டிஷ்காரங்கிட்ட ஒப்படைக்கும் போது இதுக்கு செலோன்னு பேர் வச்சுட்டாங்க. இந்த குட்டி தீவு நாட்டின் மொத்த பரப்பளவு 65,610 சதுர கிலோமீட்டர். ஆனா இந்த நாட்டில் ஒருவரால் சரிப்படையாத பல அழகான சிறிய விஷயங்கள் கூட இருக்கு. நமது நாட்டை போலவே பல்வேறு மதங்கள் சேர்ந்தவர்கள் இலங்கையிலும் வாழ்றாங்க. பெரும்பான்மையினர் பௌத்தர்கள். இந்த நாட்டில் கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் மற்றும் இந்துக்கள் வாழ்கிறாங்க. நாட்டின் மொத்த மக்கள் தொகை 2.1 கோடி. இலங்கையின் தலைநகரம் கொழும்பு என்று பாதிக்கும் மேற்பட்டவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இந்த பதில் தவறானது. இலங்கையில் தற்போதைய தலைநகரம் ஸ்ரீ ஜெயவர்தனபுரா கோட்டை. இலங்கையில ரெண்டு வகையான முக்கிய மொழிகள் பேசுறாங்க. முதலாவது சிங்களம், மற்றொன்று தமிழ். இந்த இரண்டு மொழிகளையும் பேசும் நபர்களுக்கிடையே அடிக்கடி சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ஏனெனில் அவர்கள் ஒவ்வொரும் தங்களது மொழி மட்டும்தான் இலங்கையின் வளர்ச்சிக்கு உதவி உள்ளது என்று நம்புகிறார்கள். நண்பர்களே, இலங்கை யானைகளின் நாடு என்று அழைக்கப்பட்ட ஒரு காலம் இருந்துச்சு. 20 மில்லியனத்தில் தொடக்கத்தில் இங்க யானைகளின் எண்ணிக்கை 15,000 முதல் 20,000 வரை இருந்துச்சு. ஆனா ஒரு சிலர் யானையை வேட்டையாட தொடங்கினாங்க. அதன் காரணமாக இங்கே வெறும் 7,000 யானைகள் மட்டுமே இப்போ இருக்கு. நண்பர்களே, இலங்கையோட தேசிய விளையாட்டு எதுவா இருக்கக்கூடும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த விளையாட்டுல அவங்க மிகவும் சிறந்தவர்கள் என்பதால நம்மில் பெரும்பாலோர் இலங்கை தேசிய விளையாட்டு கிரிக்கெட்டா தான் இருக்கும்னு நம்புறோம். ஆனா இதுக்கு சரியான பதில் வாலிபால். ஆமாங்க, இந்த விளையாட்டுல இலங்கை கைப்பந்து அணியின் குறிப்பிடத்தக்க சாதனை எதுவும் இல்லாவிட்டாலும் இது அவர்களின் தேசிய விளையாட்டாகும். இலங்கை ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாடு. ஏனென்றால் இங்கே முதலில் பிரதம மந்திரியாக இருந்தது ஒரு பெண். அவங்க பெயர் சிரிமாவோ பந்தரானிக்கி. நண்பர்களே, இலங்கை ஒரு இயற்கை அழகு நாடு என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாட்டில் நீங்க ஒவ்வொரு சாத்தியமான விஷயத்தையும் பார்க்க முடியும். நீங்க இங்க பல நீர்வீழ்ச்சிகளை பார்ப்பீங்க. முக்கியமாக இந்த நீர்வீழ்ச்சிகளோட உதவியோட இங்கே மின்சார உற்பத்தி செய்யப்பட்டு வருது. இயற்கை வளங்களை பொறுத்த மட்டும் இலங்கை மிகவும் பணக்கார நாடு. நண்பர்களே, கேண்டி என்ற பெயரில் இலங்கையில் உள்ள ஒரு நகரத்தை பற்றி நீங்க கேள்விப்பட்டு இருக்க வேண்டும். இங்க ஒரு புத்தர் கோயில் இருக்கு, அதுல புத்தரோட பல் இருக்கு, அதை இவங்க வழிபட்டுட்டு வராங்க. நீங்க ஜாக்லின் பெர்னாண்டிஸ் பத்தி கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க மிகவும் அழகானவர். அவர் சல்மான்கானின் கேர்ள் ஃப்ரெண்ட் என்றும் பலர் நினைக்கிறார்கள். அவரும் இலங்கையைச் சேர்ந்தவர் என்று நண்பர்களிடம் சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவின் சில மாநிலங்கள் மட்டுமே பங்களாதேஷில் அரிசியை எவ்வாறு முக்கியமாக உணவாக கொண்டிருக்கின்றனவோ அதுபோலவே இலங்கையிலும் அரிசியே பிரதான உணவாகும். இந்த மக்கள் அரிசியே உண்பார்கள். இங்கு சாதமும் குழம்பும் மக்கள் மிகவும் விரும்புவார்கள். இந்த நாட்டில் உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் தென்னை மரம் தெரியும். இது மட்டுமில்லாமல் இங்குள்ள தேங்காய் உலகின் மிகப்பெரிய தேங்காய் ஆகும். இலங்கையின் தேங்காய் மற்ற இடங்களை விட 25 முதல் 30% பெரிதென்று சொல்லப்படுகிறது. இங்குள்ள மக்களோட மிக சிறந்த குணம் என்னன்னா, யாருமே அவங்களோட பெயரில் ஜாதியோ அல்லது மதத்தோட பெயரையோ சேர்க்க மாட்டாங்க. இங்க மக்கள் ஸ்ரீலங்கன் இல்லைனா லங்கன் அப்படின்னே கூப்பிட சொல்லுவாங்க. இங்கும் ஏதும் ஜாதி மதத்திற்கான பேச்சே இங்க இல்லை. உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி என்னன்னா, சவுதி ஆசியா நாடுகளில் அதிக எழுத்தறிவு விகிதம் கொண்டவர்கள் இலங்கையில்தான். இங்குள்ள எழுத்தறிவு விகிதம் 92% ஆகும். ஆனால் நம்ம இந்தியாவின் லிட்ரஸி ரேட் இப்போ வரைக்கும் 75 தாண்டதில்லை. ஆனால் இன்னும் சில வருஷத்தில் நம்ம கண்டிப்பாக முன்னேற்ற காண்போன்றது உறுதி. நண்பர்களே, கிராமங்களில் கிடைக்கும் தாடி பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இது லேசான போதை தரும் பானம். இங்கே இது அராக் என்று அழைக்கப்படுகிறது. கிரிக்கெட் போட்டிகளுக்கான இலங்கை மக்கள் எப்போதும் மைதானங்களில் அதிக எண்ணிக்கை வருவதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேலும் அவர்கள் மைதானத்தில் துள்ளலான இசையை வாசிப்பார்கள். இலங்கையர்களிடையே இசை மிகவும் பிரபலமானது என்றும் அவர்கள் ஒவ்வொரு விழாவிலும் மிகவும் சிறப்பான இசை ஒன்றை வாசிப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது. அதன் பெயர் பைலா. நீங்கள் இதுக்கு முன்னாடி பைலாவை கேட்டதில்லைனா கண்டிப்பாக கேட்டு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நண்பர்களே, நீங்கள் இலங்கையில் ஒரே ஒரு சர்வதேச விமான நிலையத்தை மட்டும்தான் பார்க்க முடியும் என்று சொல்லிக்கொள்கிறேன். இது நாட்டின் மிகப்பெரிய நகரமான கொழும்போவில் அமைந்துள்ளது. நீங்கள் இங்கிருந்து எந்த வெளிநாட்டிற்கும் பயணம் செய்யலாம் மற்றும் எந்த வெளிநாட்டிலிருந்தும் நீங்கள் இங்கு தரையிறங்கலாம். இந்த நாடு சிறியது, ஆனால் நிதி ரீதியாக இந்த நாடும் அதன் மக்களும் யாருக்கும் குறைவானவர்கள் இல்லை.
இங்க பல கோடீஸ்வரர்கள் இருப்பதாக கூறப்படுது. 20th century தொடக்கத்தில் கூட இலங்கை மலேசியாவிலும் பெரிதும் பாதிக்கப்பட்டது, மலேசியாவை சார்ந்திருந்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஆனால் 2016 வாக்கில் இலங்கை தன்னைத்தானே சார்ந்திருக்க பல நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கியது. இலங்கை தற்போது நிதி ரீதியாக மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. சீனாவுடனான சில வர்த்தக உறவுகள் குறித்து ஜனாதிபதி தீர்மானித்ததால் இன்று பின்னடைவை அந்த நாடு அனுபவிக்கிறது. மேலும் சீனா இலங்கையை நன்று சிக்க வைத்து அதன் ஆம்பாட்டோட்டா துறைமுகத்தை கையகப்படுத்தியுள்ளது. நண்பர்களே, இலங்கையின் தேசிய பறவை பற்றி சொல்ல முடியுமா? நண்பர்களே, கெஸ் பண்ண முயற்சி பண்ணுங்க பார்ப்போம். அது கிளியும் இல்லை, மைனாவும் இல்லை. இலங்கையின் நேஷனல் பேர்ட் காட்டுக்கோழி. இது சிலோன் ஜங்கில் ஃபவுல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாட்டில் தேசிய விலகு என்று எதுவும் இல்லை. நண்பர்களே, இந்தியாவை போலவே இலங்கையும் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்தது. 1947 August 15 இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது. அதே மாதிரி 1948 February 4 இலங்கை சுதந்திரம் பெற்றது. நீங்கள் இலங்கை முழுவதும் பல தேயிலை தோட்டங்களை பார்க்க முடியும். தேயிலை ஏற்றுமதி இலங்கைக்கான வருமானத்தின் முக்கிய ஆதாரங்களில் ஒன்றாகும். உலகில் தேயிலை ஏற்றுமதி செய்யும் முதல் 5 இதுவும் ஒன்று. தூய்மை மற்றும் சுகாதாரம் குறித்து இலங்கை மக்கள் மத்தியில் கூடுதல் விழிப்புணர்வு உள்ளது. சாலைகளில் எந்த அழுக்கையும் நீங்கள் பார்க்க முடியாது. இலங்கையர்கள் மிகவும் புத்திசாலிகள். அந்நாடு அதன் தூய்மையை குறியீட்டை கொண்டு சிங்கப்பூரை கூட வெல்ல முடியும் என்று கூறப்படுகிறது. இலங்கையின் மக்கள் தொகை வெறும் 2 தான். ஆனால் ஒரே வருடத்தில் பல சுற்றுலா பயணிகளை இது பெறுகிறது. இந்த நாட்டிற்கு வருகை தரும் நபர்கள் அழகுக்காக மீண்டும் மீண்டும் வருவதை இந்த மக்கள் உணர்கிறார்கள். இலங்கை கடற்கரைகளில் மாலை நேரத்தை செலவிடுவது ஒரு தூய்மையான பேரின்பம். இங்கே மாலை சூரிய அஸ்தமானத்தை பார்ப்பது ஒரு மறக்க முடியாத அனுபவம். நீங்கள் எப்போதாவது இலங்கைக்கு சென்றால் இந்த காட்சியை தவறவிடக்கூடாது. நண்பர்களே, அது மட்டுமில்லை, இங்கே வீசும் குளிர்ந்த காற்றும் கடற்கரை வாழ்க்கையும் உங்களை வசீகரித்துவிடும். ஸ்ரீலங்கா என்ற வார்த்தையை கேட்டவுடன் அது ராமாயணத்தை நமக்கு உடனடியாக நினைவுபடுத்துகிறது. லங்காவை எரித்த பிறகு அனுமான் எரியும் லங்காவின் மேலே பறந்து கொண்டிருந்தார். தங்கமயமான இலங்கை எரிந்து கொண்டிருந்தது. கடவுளையும் தெய்வங்களையும் கூட தன் வசம் வைத்திருக்கும் ராவணன் ராமணனால் தாக்கப்பட்டார். ஸ்ரீலங்கா என்ற பெயரை கேட்டவுடன் இவை அனைத்தும் நினைவுக்கு வருகிறது. ராவணன் தியானம் செய்த குகை இன்னும் இலங்கையில் இருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி சீதையை ராவணன் காவலில் வைத்திருந்த இடமும் அருவிக்கு அருகில் இருந்தது. இப்போது அங்குள்ள பாறைகளில் அனுமானின் காலை தடங்களும் தென்படுகின்றன. உப்பு மற்றும் கருப்பு மிளகு பயன்படுத்தப்படாத எந்த உணவையும் இங்கே காண்பது கடினம். ஆமாங்க, இங்கே எல்லா உணவுகளிலும் இந்த 2 பொருட்கள் கண்டிப்பாக இருக்கும். இது இல்லாமல் ஸ்ரீலங்கன் மக்களால் இருக்கவே முடியாது. இந்த நாட்டில் செல்போனை வேற பேர் வச்சு தான் கூப்பிடுவாங்க தெரியுமா? அது என்னன்னு சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஆமாங்க, ஸ்ரீலங்காவில் செல்போனை செல்டெல்னு கூப்பிடுவாங்க தான் சொல்லணும். இது கண்டிப்பாக ஒரு விசித்திரமான பேருன்னு தான் சொல்லணும். ஸ்ரீலங்கா ரொம்ப அழகாக இருக்கிறவங்கள எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? கேட்டிங்கன்னா நீங்களே சிரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸ்மார்ட் இல்லை ஆன்சம்க்கு பதிலாக மச்சான்னு கூடுவாங்க. நண்பர்களே, நம்ம யாருக்கும் ஆமான்னு சொல்கிறதுக்கு நம்ம தலையை மேலே கீழே ஆட்டுவோம் சரியா? ஆனால் இந்த விஷயத்தில் இலங்கை கொஞ்சம் வித்தியாசமானது. இங்கே எல்லாருக்கும் ஆமா சொல்கிறதுக்கு தலையை வலதும் இடதும் ஆட்டுவாங்களாம். எப்படி நாம் இந்தியாவில் இல்லை சொல்கிறதுக்கு செய்வோமோ அதே மாதிரி அவங்க இங்கே பண்ணுவாங்களாம். நண்பர்களே, நான் உங்ககிட்ட முதல்ல சொன்ன மாதிரி டீ ஏற்றுமதியில் இலங்கை ரொம்பவே டாப்பில் இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, டீக்கு முன்னாடி இலங்கை காஃபி உற்பத்தியில் தான் டாப்பில் இருந்தாங்க. நண்பர்களே, நீங்கள் இந்த நாட்டுக்கு செல்லும்போது அங்குள்ள கொசுக்களை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள். நாட்டில் மலேரியா தொற்றை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் இலங்கை அரசாங்கம் எடுத்துள்ளது. நண்பர்களே, நீங்கள் இலங்கையில் இருக்கும்போது கடவுள் புத்தரின் புகைப்படத்தை எந்த மோசமான வழியிலும் எடுக்க வேண்டாம் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மக்களும் அரசாங்கமும் அதை தாங்கிக் கொள்ள மாட்டாங்க. மேலும் நீங்கள் எந்த வகையிலும் அதை செய்வதை கண்டறிந்தால் உடனடியாக உங்கள் நாட்டிற்கு நீங்கள் திருப்பி அனுப்பிவிடப்படுவீர்கள். பாஸ்ட்ல இது போன்ற நிகழ்வுகள் இருந்தன, எனவே கவனமாக இருங்க. வாட்டர் ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்தா இந்த நாடு உங்களுக்கானது. இங்குள்ள சவுத் பாத்தில் உங்களுக்கு அனைத்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் விளையாட வாய்ப்பு கிடைக்கும். இந்த பகுதியில் உள்ள கடற்கரை நீர் மிகவும் சுத்தமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இலங்கை நாணயம் ரூபாய். ஒரு இலங்கை ரூபாய் 0.26 இந்திய ரூபாய்க்கு சமம். நீங்கள் இலங்கைக்கு செல்லும் போது ஏலா நகரம் கட்டாயம் பார்க்க வேண்டும். மலைகள் மற்றும் காடுகள் மத்தியில் செல்லும் ரயில் பாதையை ரசிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு எல்லாவில் கிடைக்கும். இங்கே ஹைக்கிங் பண்ண முடியும். இந்த சின்ன நகரத்தில் உங்களுக்கு பார்க்க வேண்டியது நிறைய இருக்கிறது. நண்பர்களே, கடைசியாக, ஸ்ரீலங்கன் மக்கள் ரொம்பவே ரொமான்டிக்காக இருப்பாங்க. ஆனால் இங்கே 6% மட்டும்தான் காதல் திருமணங்கள் நடக்கின்றன. இவ்வளவு அழகான நாடாச்சே, அங்கு உள்ளவர்கள் எப்படி ரொமான்டிக்கா இல்லாமல் இருக்க முடியும்? கொலம்போவில் ஏராளமான நைட் கிளப்ஸ் உள்ளன. அங்கு இளைஞர்கள் அதிக எண்ணிக்கையில் காணப்படுகிறார்கள். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இந்த அழகான நாட்டிற்கு செல்ல தவறாதீர்கள். இதுதான் இலங்கை. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.
எங்கள் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.